ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மனை ஸ்பெஷல் ஃபுட் இந்த வீடியோவில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சாப்பாடான பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு பொள்ளாச்சியிலேருந்து வருவாங்க அவங்க அடிக்கடி இந்த பருப்பு சாதம் கொண்டுட்டு வருவாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்களோட ரெசிப்பி தான் இது அவங்க எனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி தந்தது இப்போ நம்ம இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நாம் அதுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்து ஊற வச்சுக்கலாம் நான் இங்கே ஒரு டம்ளரில் கால் டம்ளர் தோரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இதை நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம் இந்த பருப்பு ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் ஏன்னா பருப்பை விட அரிசி வந்து நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும் அதனால் நான் இங்கே பருப்பை வந்துட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எவ்வளோ தேவையோ அரிசி அதை எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ பருப்பை கழுவி எடுத்தாச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆன பிறகு நான் இன்னொரு பவுல் எடுத்து அதில் தேவையான அளவு அரிசி சேர்த்துக்கிறேன் கால் டம்ளர் பருப்புக்கு முக்கால் டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் அதாவது ஒன்றுக்கு மூணு அளவு நம்ம எடுத்துக்கணும் அதையும் நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் அந்த பருப்பு கூட சேர்த்து இப்போ நான் இங்கே அரிசியை கழுவி எடுத்துட்டேன் இப்போ பருப்பு ஊற வச்சுருக்க அந்த பவுல்லையே இந்த அரிசியையும் சேர்த்துடுறேன் இப்போ இது ரெண்டும் நல்லா ஊறட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஊறுனா போதும் நமக்கு எப்போது நீங்கள் அரிசி எவ்வளோ நேரம் ஊற வச்சுப்பீங்களோ அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க அடுத்து நம்ம இதை தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே அஞ்சு பல் பூண்டையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டை நீங்கள் இடித்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை அப்படியே ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவும் இங்கே இருக்கட்டும் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் இந்த துருவினை தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு இதுவும் இங்கே இருக்கட்டும் இப்போ அரிசி பருப்பும் நல்லா ஆஃப் அன்கிட்ட நான் இங்கே ஊற வச்சுட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தாளித்து விட்டுடலாம் இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் மூணு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் பருப்பு சாதம்னாலே நெய் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டும் நல்லா சூடான பிறகு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அந்த கடுகு நல்லா பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துப்போம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பூண்டும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தக்காளி ஓரளவுக்கு இங்கே வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் நான் இங்கே சேர்க்க மறந்துட்டேன் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் காஞ்ச மிளகாய் சோம்பு அதையும் எடுத்து இது கூட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துருக்கோன்னு கொஞ்சம் அதிகமாகலாம் உப்பு சேர்க்க வேண்டாம் அரிசிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்றலாம் நான் இங்கே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே தாளிக்கும் போது சேர்த்துட்டு அடுத்து இந்த தேங்காய் கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த முக்கால் டம்ளர் ப்ளஸ் கால் டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து இந்த காரமே போதும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எப்பவும் நீங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வச்சு சமைப்பீங்களோ இதை ரெகுலர் சாப்பாட்டு அரிசி தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி வைப்போம் அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு நாங்கள் வேக வச்சு எடுத்துப்போம் நீங்களும் அதே மாதிரி எப்பவும் எப்படி சாதம் ஒயிட் ரைஸ் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் இங்கே நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடுறேன் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியலை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு மிதமான சூட்டில் வச்சு நாலு விசில் நான் இங்கே விட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் சாதத்துக்கு எப்பவும் அப்படி தான் விடுவோம் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கும் கொஞ்சம் குழைவாக சாப்பிடணுமா இல்லை கொஞ்சம் சாதம் வரையாக சாப்பிடுவீங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இங்கே விசில் வந்து ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க நமக்கு ரொம்ப சூப்பராக இந்த அரிசி பருப்பு சாதம் அழகாக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் லாஸ்ட்டாக இதை சர்வ் பண்ணும்போது கூட இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கூட சாப்பிட்லாம் இன்னுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம வீட்டில் இந்த அரிசி பருப்பு சாதம் அதுக்கு அப்பளம் பொறிச்சிருந்தேன் அதுதான் லஞ்ச் ரொம்ப சிம்பிளான லன்ச் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு லன்ச் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிப்பியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்